ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 9/5/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 26 வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 1:28 பின்பு பஞ்சமி. இரவு 11:38 பின்பு சஷ்டி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் திருவாதிரை. பிற்பகல் 3:33 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிம்மதியும் எதிர்பார்த்த நிதியும் இன்றைய நாளில் கிடைக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனும் தென மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய திருப்பு முனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இதே 2 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LH. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகமும் செவ்வாய் மங்கள யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் தடைபட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடத்த வேண்டிய சுப காரியங்களுக்கு நன்மையான திட்டங்கள் உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பலிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருந்து பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும், சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். தாய் வழி சொந்தங்கள் மூலமாகவும் மனைவி வழி சொந்தங்கள் மூலமாகவும் மரியாதையும் அதே சமயத்தில் மனம் எதிர்பார்த்த உதவியும் இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜெய் யு. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். தொட்டதெல்லாம் துளங்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஆர்ப்பாட்டமான அதிகாரமான பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WN. கணீர் பேச்சும் பலிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த மாற்று உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஹ்ரீம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பூமி சேர்க்கை உருவாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதனைக்கான ஒரு அமைப்பும் நட்டமில்லாத நன்மைகளை பொதுத்துறையில் உள்ளவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. விடாமுயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் பாக்கியஸ்தானாதிபதியாக இருந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு இணைந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய்மங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் இன்றைய நாளில் உருவாகும். அதே சமயத்தில் மளிகை கடை வச்சிருக்கிறவங்க பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர்.
அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என். கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன உற்சாகமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது மதிப்பு மரியாதையும் மிகுதியாகும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு இது நாள் வரையில் நோய் தொல்லையிலிருந்து ஓரளவு நிவாரணம் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலிக் கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KE. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமாகி இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமும் தொழில் கௌரவம் அதிகரிக்கும். அத்தோடு வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YB. வறுமையிலும் பெருமையாக வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்த ஆர்வத்திற்கு தேவையான பலன் இன்றைய நாளில் உதயமாகும். ஏற்கனவே வெளிநாடுகளில் உத்தியோகம் பார்க்குற பாக்கியவான்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய உத்தியோகம் தேடுறது, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் நல்ல முறையில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DB. ஓம் ரமணீய காய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ரமணீய காய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KE. ராம்.